Hello friends, welcome to Amuma's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்க அப்படினா வீட்ல பழங்களும் அதே மாதிரி கொஞ்சம் பாலும் இருந்தது அப்படினா ரொம்ப ஹெல்தியான குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சமான ஃப்ரூட் கஸ்டர்ட் பண்ணலாம். இந்த ஃப்ரூட் கஸ்டர்ட் பண்றது ரொம்ப ரொம்ப சுலபம் அதே மாதிரி ரொம்ப ஹெல்தி. இது எப்படி பண்றதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இனிமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம இன்னைக்கு பண்ண போற ஃப்ரூட் கஸ்டர்டுக்காக முதல்ல பாலை காய்ச்சி எடுத்துக்கணும். அதுக்காக பாத்தீங்க அப்படின்னா 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கிறேன். 1/2 லிட்டர் பாலில் கொஞ்சமா ஒரு 1/4 கப் அளவுக்கு வெளியில எடுத்து வச்சுட்டு மீதியை வந்து இந்த மாதிரி பால் பாத்திரத்துல சேர்த்துக்கிறேன். நான் இன்னைக்கு பசும்பால் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக எருமை பாலோ பாக்கெட் பாலோ எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் விடாம எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்ததாக நம்ம கஸ்டர்ட் பவுடர் எடுத்துருக்கலாம். கஸ்டர்ட் பவுடர் பார்த்தீங்க அப்படின்னா நான் வெனிலா ஃப்ளேவர் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஃப்ளேவர் கூட சேர்த்துக்கலாம். இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா கோபுரமாக குவிச்சு எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு எடுத்தோம் அப்படின்னா 1/2 லிட்டர் பாலுக்கு சரியாக இருக்கும். இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1/4 கப்பு பாலை வந்து இதில் சேர்த்து கலந்துக்கலாம். பால் பார்த்தீங்க அப்படின்னா சூடாக இருக்கக்கூடாது கலக்கும் போது, அதனால் காய்ச்சாத பால் எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். கட்டி இல்லாமல் கலந்துக்கணும். இப்போ நல்லா கலந்து வச்சாச்சு, இது இப்படியே இருக்கட்டும். இந்த மாதிரி கஸ்டர்ட் பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் இதுக்கு பதிலாக கார்ன்ஃப்ளவர் 2 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க, அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா பால் நல்லா பொங்கி பொங்கி வருது பாருங்கள். லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா அந்த பாலை இந்த மாதிரி பொங்க விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கலந்து வச்சுருக்கிற கஸ்டர்ட் மிக்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்க்கும் போதே நீங்கள் கலந்து விட்டுக்கிட்டே சேர்க்கணும். இந்த கஸ்டர்ட் மிக்ஸு ஊற்றின உடனே பால் நல்லா கெட்டி ஆகிடும். இந்த மாதிரி 1 நிமிஷத்துலேயே நல்லா கெட்டி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு கெட்டி ஆனதுக்கப்புறம் இதில் தேவையான அளவுக்கு இனிப்புக்காக நான் சர்க்கரை 3 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. பால் நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். இது ஆறி வரும்போது இன்னுமே திக்காக இருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 மணி நேரம் விட்டாச்சு, நல்லா ஆறிடுச்சு. அதே மாதிரி நல்லா திக்காக இருக்குது பாருங்கள், எவ்வளோ திக்காக இருக்குது. இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் போல வச்சோம் அப்படின்னா நல்ல சில்னஸாக இருக்கும், அதே மாதிரி நல்ல திக்காக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். முதல்ல ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அதுக்காக இது மாதிரி பவுலில் சேர்த்துருக்கேன். இது வந்து ஒரு 3 மணி நேரம் போல் நான் வச்சுக்கிறேன். இப்போ இதை நம்ம 3 மணி நேரம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு. நல்ல திக்காக இருக்குது பாருங்கள், நல்ல கூலிங்காக சில்லுன்னு இருக்குது, வெயிலுக்கு நல்லாயிருக்கும். இதில் நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிற ஃப்ரூட்ஸை நீங்கள் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு திராட்சை எடுத்திருக்கேன், பச்சை கலர் திராட்சை எடுத்திருக்கேன், கூடவே மாதுளம்பழம் அதே மாதிரி வாழைப்பழம் எடுத்திருக்கேன். ஆப்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 ஆப்பிள் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான ஃப்ரூட்ஸை இதில் நம்ம கலந்துட்டு சாப்பிட்லாம். இதுக்கு பதிலாக அன்னாசி பழம், மாம்பழம் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இது மாதிரி எல்லா ஃப்ரூட்ஸும் உள்ளே சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டில் இருக்கிற ஃப்ரூட்ஸ் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது பழங்களை சாப்பிடாத குழந்தைங்க கூட இதை ஃப்ரூட் கஸ்டர்டை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல சில்லுன்னு இருக்கும், அதே மாதிரி வெனிலா ஃப்ளேவரோடு இருக்கும், ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால் குழந்தைங்க கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் எல்லாத்தையுமே சாப்பிட்டு காலி பண்ணிடுவாங்க. இதை நீங்கள் ஒரு முறை உங்கள் வீட்டில் இருக்கிற ஃப்ரூட்ஸையும் பாலையும் வச்சு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இனிமேல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட மற்ற ரெசிபிஸும் பாருங்கள். தொடர்ந்து அம்மாஸ் கிச்சனை பார்த்துக்கிட்டே இருங்க, ஆரோக்கியமான சமையலை செஞ்சுக்கிட்டே இருங்க.